தளபதி ஹீரோயின் வனிதா தல அஜித்க்கு விஷ் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு முன்னாடி தெலுங்குல பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்துல தான் டெபியூ ஆனாரு இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சோ இந்த ஆகஸ்ட் வந்தா தல அஜித் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி எட்டு வருஷங்கள் கம்ப்ளீட் ஆகுது இதை செலிபிரேட் பண்ற விதமா ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் டிசைன் பண்ணி தலைக்கான அவங்களோட லவ் காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இதே போஸ்டரை இப்ப வனிதா விஜயகுமாரும் ஷேர் பண்ணி அவங்களோட லவ் கன்வே பண்ணிருக்காங்க அன்பிலீவபிள் பட் ட்ரூ நாங்கள் எல்லாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரே டைமில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம் லைஃப்போட பெஸ்ட் வேர்ஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கோம் உங்கள் வெற்றியோட ஒவ்வொரு பிட்டையும் நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க அஜித் நம் பார்த்ததுலயே நீங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்யூன் சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ஆன மனுஷன் காட் பிளஸ் யூ அண்ட் ஷாலு வித் ஆல் தி பெஸ்ட் திங்ஸ் டு கம் அப்படின்னு மனிதா விஜயகுமார் தலாஜி கு பிஷ் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டூ ல செல்வராகவன் டைரக்ஷன்ல காதல் கொண்டேன் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் சோனியா அகர்வால் செவன்ஜி ரெயின்போ காலோனி மதுரை திருட்டு பைலே இப்படி பல படங்கள்ல நடிச்சவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல டேரக்டர் செல்வராகவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சில கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க பத்து வருஷம் கழிச்சு இப்போ அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல மேரேஜ் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் த்ரீ டேஸ்ல விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட கூடுதலா தாலி கற்ற மாதிரி சில போட்டோஸையும் வீடியோஸையும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓ சோனியா அகர்வால்க்கு மேரேஜ் போல அப்படின்னு பல பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சோனியா அகர்வால் இப்போ அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துருக்காங்க சோனியா அகர்வால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மே ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இந்த நிறுவனத்துக்காக தான் சோனியா அகர்வால் அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல கட்ட மாதிரியான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்களா அவங்களுக்கு மேரேஜ் கிடையாது ஒரு மேரேஜை பண்ணி வைக்கக்கூடிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் அவங்க இப்படி சொல்லிருக்காங்க இதுதான் ரசிகர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க எனவே சோனியா அகர்வாலுடைய மேரேஜ்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்ல முடியலனாலும் அவங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போற இந்த ஈவெண்ட் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் பிஸ்தா பாட்ஷா இப்படி பல படங்கள் மூலமா தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா வலம் வந்த முன்னாள் தமிழ் ஆக்ட்ரஸும் ஒரு கட்சியோட தலைவருமான நக்மா ரீசனே இல்லாம தமிழ் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்களை பிளாக் பண்ணதுதான் இப்ப அதிர்ச்சியான விஷயமாவே போயிட்டு இருக்கு கிரிக்கெட்டரான கங்குலிக்கு ரீசென்டா பர்த்டே வர அதுக்கு பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தாங்க நக்மா இவங்க கங்குலியோட முன்னாள் காதலி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் கங்குலி வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு இப்போ போய் இவங்க பர்த்டே விஷ் பண்ணிருக்கறனால நெட்டிசன் அவங்களோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நக்மா கங்குலிக்கு விஷ் பண்ற மாதிரியும் அத கங்குலியோட வைஃப் பார்த்து முறைக்கிற மாதிரி மைனா பட வில்லியான சுஜானாவுடைய அந்த ரியாக்ஷனை போட்டிருக்கிறது நெட்டிசனோட வேலை பட் அவங்கள பிளாக் பண்ணாம சுஜானாவை பிளாக் பண்ணிருக்காங்க நக்மா மைனா படம் மூலமாக அறிமுகமாகி பல படங்களில் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ சீரியலில் கமிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுஜானா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் என்னையும் பிளாக் பண்ணியிருக்காங்க என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு தெரியும் பட் இந்தளவுக்கு வெறுப்பாங்கன்னு எனக்கு தெரியல பரவாயில்ல இருந்தாலும் ஒரு பெரிய விசில் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் அவங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க இதனால் சோசியல் மீடியால இப்போது சுஜானாவுக்கு பயங்கரமான கரங்கள் நீட்டப்பட்டிருக்கு